பஞ்சாபில் பிரபல பாடகரும் காங்கிரஸ் பிரமுகருமான சித்து மோஸ்வாலா மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். பஞ்சாப் மாநிலத்தில் அண்மையில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி அதிக இடங்களில் வெற்றி பெற்று முதல் முறையாக ஆட்சியை கைப்பற்றியது. இதையடுத்து திரு பகவந்த் மன் முதலமைச்சராக பதவியேற்றார். பஞ்சாப் மாநிலத்தில் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், சீக்கிய அமைப்புகளின் தலைவர்கள், ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரிகள் என 424 பேருக்கு வழங்கி வந்த பாதுகாப்பை ரத்து செய்வதாக முதல்வர் அறிவித்தார். இதற்கு பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் பஞ்சாப் மாநிலத்தின் மான்சா மாவட்டத்தில் மர்ம நபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பிரபல பாடகரும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவருமான சித்து மோஸ்வாலா உள்ளிட்ட 3 பேர் படுகாயமடைந்தனர். அவர்கள் அனைவரும் மீட்கப்பட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். எனினும் வழியிலேயே சித்து மோஸ்வாலா உயிரிழந்தார். பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டு 3 நாட்களே ஆன நிலையில் சித்து மோஸ்வாலா சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அம்மாநிலத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே சித்து மோஸ்வாலா படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் காங்கிரஸ் கட்சிக்கும் ஒட்டுமொத்த தேசத்துக்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது. அவரது குடும்பத்தினருக்கும் ரசிகர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக அக்கட்சி ட்வீட் செய்துள்ளது.